கொரோனா தொற்று ஏற்பட்ட நபர்களிடம் உருவாகும் நோய் எதிர்ப்பு திறன் விரைவிலேயே மறைந்து விடுவதாக லண்டன் இம்பீரியல் கல்லூரி ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. 3,65,000 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருந்தது. இதில் எந்த அளவுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு திறன் உருவானாலும் அது சில மாதங்கள் மட்டுமே நீடிப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்திருக்கின்ற கொரோனா தடுப்பு மருந்து அடுத்த மாதம் தொடக்கத்தில் லண்டன் மருத்துவமனைக்கு வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆஸ்ட்ராசெனேகா நிறுவனம் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மருந்தை தயாரித்து வருகின்றது. நவம்பர் 2 முதல் முதல்கட்ட கொரோனா தடுப்பு மருந்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குமாறு லண்டன் மருத்துவமனை அறக்கட்டளையைச் சேர்ந்த பணியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி இளைஞர்கள் வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதுடன் வயதானவர்களுக்கு குறைந்த பாதிப்பையே ஏற்படுத்துவது தெரிய வந்திருப்பதாகவும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வயதானவர்களிடம் இந்த தடுப்பூசியை சோதித்தபோது பாதுகாப்பான ஆன்டிபாடிகள் உருவானதாகவும் டி செல்களும் உற்பத்தியானது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று 18 முதல் 55 வயது பிரிவினர்களிடமும் இதேபோன்ற புதிய நோய் எதிர்ப்பு திறன் உருவானதாக அறிக்கை கூறுகின்றது. வைரஸ் எதிர்ப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பல்வேறு நாடுகளின் முயற்சியில் இந்த தடுப்பூசி மருந்து திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று ஆஸ்ட்ராசெனேகா நிறுவனம் கூறியிருக்கின்றது. உலக அளவில் இதுவரையில் 11.5 லட்சம் பேர் கொரோனா வைரஸினால் உயிரிழந்திருக்கின்றனர். பல வல்லரசு நாடுகளின் பொருளாதாரத்தை புரட்டி போட்டிருக்கின்ற இந்த வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி தயாரிப்பு பணியில் 150க்கும் அதிகமான நாடுகள் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு சில மட்டுமே பயன் தரும் வகையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றன. இதுவரை இளைஞர்களின் எதிர்ப்பணுக்கள் மட்டுமே அதிகரிக்கப்படுவதாக கருதப்பட்டு வந்த நிலையில் வயோதிபர்களின் எதிர்ப்பணுக்களும் மேம்படுவது ஒரு நல்ல சமிக்கை என்று கூறப்படுகின்றது. விரைவில் கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் இது ஒரு சாதகமான முன்னேற்றம் என கருதப்படுகின்றது. விரைவில் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்ற அனுமானத்தில் அதற்கான விநியோக கட்டமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.